ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் பூபதி இந்த வீடியோவில் எஸ்ஸிஐ டெபிட் கார்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம் கார்டு வந்து இருக்குது ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு அதோட ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் என்ன ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொடுக்குற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எஸ்பிஐல எட்டு வகையான டெபிட் கார்டு வந்து இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற கார்டு வந்து எந்த டைப்பு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ எட்டு வகையான டெபிட் கார்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்பிஐ கிளாசிக் டெபிட் கார்டு செகண்ட் ஒன் வந்து எஸ்பிஐ குளோபல் டெபிட் கார்டு தேர்ட் ஒன் வந்து எஸ்பிஐ கோல்டு டெபிட் கார்டு ஃபோர்த் ஒன் வந்து எஸ்பிஐ பிளாட்டினம் டெபிட் கார்டு ஃபிஃப்த் ஒன் வந்து எஸ்பிஐ பிரீமியம் டெபிட் கார்டு சிக்ஸ்த் ஒன் வந்து எஸ்பிஐ சிக்னேச்சர் டெபிட் கார்டு செவன்த் ஒன் வந்து எஸ்பிஐ காண்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு எய்த் ஒன் வந்து எஸ்பிஐ பிரைம் டெபிட் கார்டு ஒன் எஸ்பிஐ கிளாஸிக் டெபிட் கார்டு இந்த கார்டு வந்து மாஸ்டர் கார்டாகவும் இருக்கலாம் விசா கார்டாகவும் இருக்கலாம் இதுக்கு வந்து எல்லா கஸ்டமர் மோஸ்ட்லி வந்து நைன்டி நைன் பர்சென்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கார்டு தான் எஸ்ஸிஐ கஸ்டமர் வந்து இந்த கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணணும்னா அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன் ஒன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும் அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம அக்கௌண்டில் வந்து ஆட் ஆயிடும் ஸோ இந்த கார்டு வந்து நம்ம டொமஸ்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தியாக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நேஷனல் இன்டர்நேஷனல் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது இதோட ட்ரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தோம்னா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து வித்ரால் பண்ணோம்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ்லருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வித்ரால் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது நம்ம வந்து அந்த மிஷினில் வந்து நம்ம கார்டில் ஸ்வைப் பண்ணோம்னா இல்லை இ காமர்ஸ் சைட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த கார்டு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தோம்னா கார்டு வந்து இஸ்யூ பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ ஆனுவல் ஃபீ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவோம் செகண்ட் ஒன் வந்து எஸ்பிஐ குளோபல் டெபிட் கார்டு இந்த டெபிட் கார்டு வந்து எலிஜிபிள் ஃபார் ஆல் எஸ்பிஐ கஸ்டமர் இந்த கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேம் கிளாசிக் கார்டு மாதிரியே நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏடிஎம் வித்ரால் பண்ணோம்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வித்ராவல் பண்ணிக்கலாம் இது வந்து மெஷின் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணாவோ இல்லை வந்து இ காமர்ஸ் சைட்டில் யூஸ் பண்ணாவோ நம்ம வந்து டூ லேக் வரைக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டொமஸ்டிக்காம் அதாவது இந்தியாக்குள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனல் லெவலும் நம்ம இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சார்ஜஸ் பார்த்தோம்னா இது வந்து இஷ்யூ பண்ணும்போது ஃப்ரீ தான் சேம் அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் ஜிஎஸ்டி கார்ட் டேமேஜ் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வந்து கட்டணம்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறது தேர்ட் ஒன் வந்து எஸ்பிஐ கோல்டு டெபிட் கார்டு இந்த டெபிட் கார்டோட எலிஜிபிள்னு பார்த்தோம்னா இது வந்து ஆவரேஜா நம்ம வந்து குவார்டர்லி பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அது ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கார்டு வந்து எலிஜிபிள் அதாவது நம்ம ஒன் இயர்ல நம்ம வந்து நாலு மாசமாவது நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதெல்லாம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒன் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் இந்த கார்டு வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் யூசேஜ் அதாவது இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நேஷனல் இன்டர்நேஷனலுக்கும் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வித்ரா லிமிட் அதாவது ட்ரான்ஸாக்ஷன் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்ல ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து வித்ரால் பண்ணிக்கலாம் பிஓஎஸ் அதாவது ஸ்வைப் பண்ணவோ இல்லை வந்து இ காமர்ஸ் சைட்டில் வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இந்த நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து ஆட் ஆகுதுல வந்துட்டு இது வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆனுவல் ஃபீ வந்து பார்த்தா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க கார்டு வந்து இஸ்யூ பண்ணும்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டேமேஜ்க்கு வந்து நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் போர்த்து ஒன் வந்து எஸ்பி பிளாட்டினம் டெபிட் கார்டு இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் வந்து ஒன் லேக் அண்ட் ஒன் லேக் மேல இருந்தோம்னா இந்த கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா சேம் ஒன் ரிவர்ஸ் பைன் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் இதில் வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வித்ரால் பண்ணோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து மினிமம் வந்து ஒன் லேக் வரைக்கும் வந்து வித்ரால் பண்ணிக்கலாம் இது வந்து பிஓஎஸ் இல்லைனா இ காமர்ஸ் சைட் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் யூசேஜ் இது வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து இதில் வந்து ஆகுது இது வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கார்டு வந்து இஸ்யூ சார்ஜஸ் வந்து பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்றாங்க ஏனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை டேமேஜ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஃபிஃப்ட் ஒன் வந்து எஸ்பிஐ ப்ரீமியம் பிரீமியம் டெபிட் கார்டு ஸோ இந்த கார்டு வந்து ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் வந்து ஃபைவ் லேக்ஸ் மேலே கரீங்கிறது தான் இந்த கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன் ரிஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ ஏடிஎம் வித்ட்ரால் பண்ணணும்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் இது வந்து பாயிண்ட் அமௌண்ட் ஆஃப் செல் அதாவது மெஷின் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணுவோ இல்லை வந்து இ காமர்ஸ் சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு வந்து நம்ம டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டில் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து ஆட் ஆகுது இது வந்து டெத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து க்ளைம் பண்ண முடியும் கார்டு இஸ்யூ சார்ஜஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இதோட ஆனுவல் சார்ஜஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா நம்ம டேமேஜ் நம்ம அப்ளை பண்ணோம்னா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்ணணும் சிக்ஸ்த் ஒன்று வந்து எஸ்பிஐ கான்டாக்ட்லஸ் டெபிட் கார்டு இந்த கார்டு வந்து எலிஜிபிள் ஃபார் ஆல் எஸ்பிஐ கஸ்டமர் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம வந்து ஒன் ரிஃபார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் இந்த கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணால் நம்ம வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து நம்ம வந்து பின் வந்து நம்ம தர வேண்டியதில்லை நம்ம டேரக்டாக ஜஸ்ட் வந்து அவங்க வந்துட்டு டிஸ்பிளேல நம்ம காமிச்ச போகுது நமக்கு ஸோ அந்த அமௌண்ட் வந்து பே ஆயிரும் பின் வந்து தேவையில்லை இந்த கார்டு வந்து டொமஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து வித்ட்ரால் பண்ணலாம் பாயிண்ட் ஆஃப் சேல் பிஓஎஸ் இல்லைனா இ காமர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா செவன்ட்டி வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி சார்ஜஸ் மேம் இது வந்து இஸ்யூ பண்ணும்போது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஏனுவல் ஃபீ வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நம்ம டேமேஜ்னு அப்ளை பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒன் தோன் வந்து எஸ்பிஐ சிக்னேச்சர் கார்டு இந்த கார்டு வந்து இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே வந்து யார் ஏன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து அவைல் பண்ணுவாங்க இந்த கார்டு வந்து நம்ம டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏடிஎம்மில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணி வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஆஃப் சேல் இல்லைனா இ காமர்ஸ் சைட்டில் வந்து நம்ம த்ரீ லேக் வரைக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஒன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் இந்த கார்டில் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து ஆட் ஆகுது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டென் லேக் வரைக்கும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் கார்டு இந்த டெபிட் கார்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தோம்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் பிஸ்னஸ் இல்லை கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணோம்னா இந்த கார்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் இந்த கார்டு வந்து டொமெஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் பண்ணோம்னா ஒன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் இந்த கார்டு ஏடிஎம்ல நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் வந்து வித்ரால் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஆஃப் சேல் இல்லை இ காமர்ஸ் சைட்டில் நம்ம வந்து டூ லேக் வரைக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் எட்டு வகையான டெபிட் கார்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற டெபிட் கார்ட்ஸ் என்ன அதோட யூசேஜ் வந்து என்ன டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்